ஹலோ கைஸ், 1211 AD தன்னோட 17 வயசில் தன்னோட அப்பா நிக்கோலாவையும் அங்கிள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு இந்த உலகத்தையே ட்ராவல் பண்ணணும்னு கிளம்பி 26 வருஷத்தை ட்ராவலிங்லேயே கழிச்ச ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராவலர் தான் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ சைனாலேருந்து கிளம்பி பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இலங்கை வந்து சேரும்போது தான் அவர் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் இந்த உலகத்தில் பார்க்காத சில விஷயத்த பார்க்க ஆரம்பித்தார். அதுதான் முதல்ல இலங்கை அரசர் கையில் இருந்த 2 கையில் பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரத்தினக்கல். மார்க்கோ போலோ இலங்கை மன்னர்ந்து அந்த ரத்தினக்கலை எப்படியாச்சும் வாங்கி ஆகணும்னு சொல்லி பார்கின் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ காசு கொடுத்தாலும் இலங்கை மன்னர் அந்த ரத்தினக்கலை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மார்க்கோ போலோ கடைசியில் அட்லீஸ்ட் அது எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கை காட்டின இடம் தான் தென் தமிழகம். மார்க்கோ போலோ இலங்கையிலேருந்து கிளம்பி பல கேள்வியோடையும் ஆச்சரியத்தையும் போன இடம் தான் சவுத் இந்தியா. மார்க்கோ போலோ தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சவொடனே அங்கே இருந்த சுற்றுச்சூழலையும் அங்கே வாழ்ந்த மக்களையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ரொம்பவே ஆழத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த ரத்தின கற்களை எடுக்கிறதுக்கு தமிழர்கள் ரத்தம் வடிய வடிய உள்ள இறைச்சியை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ரத்தம் காய காய அதால் முடிஞ்ச அளவுக்கான ரத்தின கற்களை இறைச்சியில் ஒட்ட வச்சுக்கும். இன்னும் இந்த இறைச்சியோட வாசத்துக்காக ஈர்க்கப்பட்ட வெண்கழுகுகள் அந்த பள்ளத்தை குதிச்சு அந்த இறைச்சி எடுத்துகிட்டு வெளியில் வரும். வெளியே வந்த கழுகுகள் இருந்து அந்த இறைச்சியை வாங்கி அதில் ஒட்டி இந்த ரத்தின கற்களை எடுத்து தமிழர்கள் விற்பனை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் அரை மணத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் கடலுக்கடலில் மூச்சு விடாமல் முத்தும் பாவத்தையும் எடுத்துகிட்டு வர விதத்தை பார்த்தும் மார்க்கோ போலோ ரொம்பவே ஆச்சரியமடைஞ்சார். மார்க்கோ போலோ தன்னோட பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்பி அவர் பார்த்ததையும் போன இடத்த பற்றியும் சொன்னப்போ யாருமே எதுவுமே நம்பலை. மார்க்கோ போலோ அவரோட டெத் பெட்டில் இருக்கும்போது அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சுற்றி நின்றுக்கு இப்போவாச்சும் ஒத்துக்கோ, நீ சொன்னதெல்லாம் போய் நீ இல்லைனா கடவுள் ஒன்று நிச்சயமாக தண்டிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ கூட மார்க்கோ போலோ சொன்ன பதில், ஐ ஹவ் நாட் செட் ஆஃப் ஆஃப் ஓட் ஐ சா.